வணக்கம், வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட் பட்டி காப். இந்த கேட்டகரியில் ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸாக இருக்குது. இதில் ஃபேமஸான ஃப்ரான்சைஸ் வந்து பேட் பாய்ஸ் தான். வில் ஸ்மித் அண்ட் மார்ட்டின் லாரன்ஸ் இவங்க ரெண்டு பேரோட காம்போலையும் படம் அல்டிமேட்டாக இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் ப்ளஸ் ஹியூமர் ரெண்டுத்துலையுமே பின்னிருப்பாங்க. இந்த பேட் பாய் சீரீஸோட ஃபோர்த்து பார்ட் பேட் பாய்ஸ் ரைடர் டை படம் வந்து June 7 தியேட்டருக்குலாம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ட்ரைலர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ட்ரைலர் ரியாக்ஷன் வீடியோவை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். மாமே மெதுவா போடா, லோக்கல் லாங்குவேஜ் மாமு. போய் சாப்பிட்டு வா, சாவடிக்காத. சாப்பாடு சாப்பாடு நல்லா இருக்கு. பேட் பாய்ஸ் ஏ மூசுண்டே தின்ன இல்ல சார், திண்டு ஒல்டி விட பாக்குறியா? ஒழுங்கா எங்கனா வேலைக்கு போடா. நான் யுஎஸ் மரீன் சார். அப்ப எங்கனா போய் சண்டை போடு. டாட் இத பாருங்க, மயாமி போலீஸ் டிபார்ட்மென்ட் சேர்ந்த முன்னாள் கேப்டன் கான்ராட் ஹாவர்ட் பல வருஷங்களா போதை பொருள் கடத்தல். கேப்டன் போன பார்ட்ல இருந்தார் பாத்தீங்களா அவர். இந்த வருடம் கேப்டன் ஹாவர்ட் யாரோ கோத்து விட பாக்குறாங்க. வாங்க போலாம். அம்மா என்னது இது? ஆப்பனன்ட் ஆளு இன்னத்துக்கு நமக்கு மெசேஜ் பண்றான். இவர் அப்படிப்பட்டவர் இல்ல மார்க். ஒருவேளை இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா நான் செத்துட்டேன்னு அர்த்தம். கம்போதிங்க அவனே, அவனுக்கு கொல்லணும். இந்த பிரச்சனை டப்பிங் ரொம்ப தூரம் போக போகுது. பிஜிஎம் பயங்கரமா போட்டுருக்காங்க. நீங்க தான் என் பேட் பாக்ஸ். ஏன் கலங்கத்து தெரிக்குது காதுக்குள்ள? அப்படியே நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். மியூசிக் பயங்கரமா இருக்குங்க. போடு போடு. இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் நினைக்கிறேங்க பாருங்க. ஃபிளைட்டுக்குள்ள தேடப்படும் குற்றவாளிகள். கண்டிப்பா இது கிளைமேக்ஸ் ஃபைட் தான் நினைக்கிறேன். செம்மையா இருக்கு. மூணு வேனையே வெடிக்க வச்சுட்டாங்க. இந்த சீன் செம்மையா இருக்குங்க. எல்லாம் படத்துலயும் வந்திருக்கு. பிஜிஎம் பின்னி இருக்காங்க. அசத்தலா இருக்கு. போடு சோல்மேட் பாக்குறதுக்கு அழகா வேற மாதிரி இருப்பா. வெளி தோற்றத்தை பார்க்காத, ஆன்மாவுக்கு உருவம் கிடையாது. உருவம் இருந்தாலும் கண்டிப்பா பார்க்க உன்ன மாதிரி இருக்காது. விரைவில் உங்கள் அபிமான திரையரங்குகளில் June 7. ஓகே, ட்ரைலர் பார்த்தாச்சு. எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வேற மாதிரி இருக்குங்க. ஆக்ஷன் ப்ளஸ் காமெடி ரெண்டுமே ஒரு 100% இருந்து எப்படி இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு ட்ரைலர் வந்து அட்டகாசமாக இருக்கு. முக்கியமாக தமிழ் டப்பிங் அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. மார்ட்டின் லாரன்ஸ் அவரோட டப்பிங் அவருக்கு டப்பிங் பண்ணவங்க வந்து அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜில் சும்மா இறங்கி தட்டியிருக்காங்க. ட்ரைலர் வச்சு பார்க்கும்போது ஸ்டோரி இதுதான் அப்படிங்கிறத லைட்டாக நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. என்னென்னா வில் ஸ்மித்தோட கேப்டன் வந்து போதைப் பொருளை சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லி வெளியே நியூஸ் வந்து லீக் அவுட் ஆகுது. இதில் வேணும்னே யாரும் அவரை கோர்த்து விட்ருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறக்காக வில் ஸ்மித்தும் மார்ட்டின் லாரன்ஸும் களத்தில் இறங்குறாங்க. இவங்க அதை கண்டுபிடிக்க போய் இவங்க ஏதோ பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. ஸோ இவங்க வாண்டட் கிரிமினல்ஸாகவும் போலீஸால் துரத்த போகிறாங்க. இவங்க அந்த பிரச்சனையை சமாளித்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரைலரில் வந்து அந்த மாதிரி தான் காட்டியிருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து பேட் பாய்ஸ் படங்கள் எல்லாத்துலேயுமே ட்ரக்ஸ் மாஃபியா இது மாதிரி தான் ஸ்டோரி வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பட் இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணி வேறு ஒரு ட்ராக்ல கொண்டு போயிருக்காங்க. வில் ஸ்மித் அண்ட் மார்ட்டின் லாரன்ஸ் ரெண்டு பேரோட காம்போவும் படத்தில் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஹியூமர் ப்ளஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயும் பின்னி படல் எடுத்திருக்காங்க. தமிழ் டப்பிங் முக்கியமாக சொல்லியே ஆகணும். அல்டிமேட் பண்ணியிருக்காங்க. வேறு மாதிரி இருக்க போகுது தியேட்டரில் பார்க்குறப்ப. கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. இந்த படம் நீங்கள் தியேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தான மூவியாக இருக்க போகுது. இந்த பேட் பாய்ஸ் ஃப்ரான்சைஸில் டோட்டலாக 3 படங்கள் இப்போ வரைக்குமே ரிலீஸாக இருக்குது. 3 தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இந்த ஃபோர் பார்ட் வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இந்த நாலு லாங்குவேஜஸ்லையுமே ஜூன் 7 ரிலீஸ் ஆக போகுது. இந்த ட்ரைலரை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துருங்க. பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சுங்க, ஏதோ ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இனி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரியாக்ஷன் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை காய்ஸ்.